ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு கீரை வாங்கும்போது ஞாபகம் வந்தது இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லி. என்னென்னா, நம்ம வெளியே வாங்குகிற கீரைக்கும் நம்ம வீட்டில் வாங்குகிற கீரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக நான் இது வந்து நம்ம வீட்டில் வளர்ந்தது. இது வந்து நான் கட் பண்ணும்போது டைம் என்னென்னா, கரெக்டாக எக்ஸாக்ட்லி 7:00 நான் இந்த கீரையை கட் பண்ணேன். ஏன்னா கீரை விற்கிறவர் வந்து 8:00 வருவார். ஸோ 1 hour அப்புறம் இந்த கீரையை நான் வாங்கியிருந்தேன். இது வந்து முளைக்கீரை, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது எவ்வளோ வாடி போயிருக்குன்னு சொல்லி, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லி. நான் அந்த கீரை விற்கிறவர் வந்து ஆக்சுவலாக அவர் தான் தோட்டக்காரர், அவர் தான் போட்டு கீரையை போட்டு வளர்க்குறாரு. அவர்கிட்ட நான் நேற்று கேட்டிருந்தேன், எத்தனை மணிக்கு நீங்கள் இதை அறுவடை பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், நாங்கள் சாயங்காலம் 4:30 6:00 அறுவடை பண்ணிடுவோம்மா, கட்டு போட்டு அப்போயே வச்சுருவோம் அப்படின்னாரு. ஏன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே, எவ்வளோ நாளாச்சு உங்கள் கீரைலாம் வளர்கிறதுக்குன்னு கேட்டால், 20 days ஆகிருக்குமா அப்படின்னு சொன்னார். சரிங்க, ஏன் இவ்வளோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கே உங்களது அப்படின்னு கேட்டால், அவர் சொன்னார், நாங்கள் வந்து இப்போ கீரை எனக்கு வியாபாரம் ஆகணும் இல்லாமல், அதனால நான் வந்து முன்னாடி நாள் 2 நாளுக்கு முன்னாடி கீரை வந்து இந்த ஒரு மேட்டு பாதையில் இருக்கிறது அறுவடை பண்ணுறேன்னா 2 நாளுக்கு முன்னாடியே அதுக்கு நல்லா மருந்து தெளித்து வச்சுருவேன். மறுநாள் நான் அறுவடை பண்ணுற அன்றைக்கி ஈவினிங் வந்து அறுவடை பண்ணுவேன். காலையில் நல்லா கீரையை வந்து வாட்டர் நல்லா ஃபோர்ஸாக விட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கே இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மருந்து போட்ட கீரை வந்து சாயங்காலம் அவங்க அறுவடை பண்ணது, மறுநாள் காலையில் வரைக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் அறுவடை பண்ணது 1 hour தான் ஆச்சு, அவ்வளோ வாடி போயிட்டுருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காகவே இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்திருக்கேன் நான். மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மார்க்கெட்டில் வாங்குகிற கீரைக்கும் நம்ம வளர்க்குற கீரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு புதினாவது நம்ம வீட்டில் வளர்க்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.